வணக்கம். உங்கள் மீனவன் உணவகம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட்டுக்கு என்ன சமையல் பண்ணி கொடுக்கோம்னா, அதாவது வஞ்சரத்துக்கு இணையான ஒரு மீன். இந்த மீன் பேர் வந்து கடவுறாள். நாங்கள் இன்றைக்கி கடவுறாளை வந்துக்கிட்டு பொறித்து எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்றதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இன்னொரு இருக்கு பாருங்க, அது வரும் கையில ரெடி வச்சுட்டு போயிருவோம். சங்க முக்கியமா சோறு முக்கியமா அது கரெக்ட். அந்த எசக்கில் விழும்போது கரெக்டா இருக்கும். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பாத்திரம் கழுவுற மாலை கொஞ்சம் தண்ணி எல்லாம் வச்சுக்கிறேன் நான் வீட்டில். அதான் வேலை முடிஞ்சவனே ஆயிரம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கடவுறாள். இந்த கடவுறாளுக்கு மசாலா போடுறோம் பாருங்க. முதல்ல எலுமிச்சை பழம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்துகள் கொஞ்சம் போல, காரத்துக்காக மிளகாய்த்தூள். பொறிக்கிறனால மிளகாத்தூள் தான் மெயின். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அது வந்து வாசனை நல்லா டேஸ்ட்டாக தூவி கொடுக்கும். அப்புறம் தேவையான உப்பு, ஃபைனலாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆயில் நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு.
தோல் பாகத்தை மீன் பாகத்தை கொஞ்சம் பொறுத்து ஆமாம் ஆமாம் மீன் பாகத்தை எடுத்து பாருங்க அது நானா இருந்தால் ஒரு நாள் இதுதான் குக்கு சார் தோசை தீ பொறுமாரி போட வருது இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு பேர் இல்ல என்ன பேரு திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ் அவ்வளோ நல்லா இருக்கு உப்பு மசால் உலகஞ்சு ஃப்ரெஷ் மீன் இந்த மாதிரி மீன் நீங்க அருமையான மீன் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது வாங்க வந்து இங்க சாப்பிடுங்க எங்க வச்சு பாத்தீங்க மீன் இங்கதான் வச்சு பாத்துருக்கேன் கடற்கரையில கடற்கரையில நல்லா இருக்குல்ல என்ன இருக்கு மீன் குழம்பு சாப்பாடுலாம் சாப்பிட முடியா அதெல்லாம் எப்படி இருக்கு நம்ம குழம்புனா இப்போ நண்டு குழம்பு வைக்க போறான் ராவலுக்கு முடிச்சா கிரேவியோ அப்புறம் புட்டு இருக்கு நல்லா இருக்கா இதுல எப்படி இருக்கு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்கா அம்மா குக் பண்ற மாதிரி இருக்கா யார் குக் பண்ற மாதிரி இருக்கு சூடா இருக்கும் எப்பவுமே அவகையில வாங்கிதான் சாப்பிடுவான் கையை